டெரஸ் கார்டனில் நம்ம ஆர்கானிக் வாட்டர் மிலன் வந்து க்ரோ பண்ணலாம். நம்ம பிளான்ட்டுக்கு நல்ல கேர் கொடுத்தோம் அப்படின்னா வீட்லேயே நம்ம ஆர்கானிக் வாட்டர் மிலன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வாட்டர் மிலன் பிளான்ட்டோட சீட்லிங், அதோடைய க்ரோயிங் கேர், அதுக்கப்புறம் டிப்ஸ் டு கேட் வாட்டர் மிலன், ஃபெர்டிலைசர், அதோடய பெஸ்ட் ப்ராப்ளம், அப்புறம் ஹார்வெஸ்டிங் டிப்ஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் க்ரோ ஆகிறதுக்கு நல்ல ஒரு வெயில் தேவை, நிறைய வாட்டர் தேவை, அதே மாதிரி நியூட்ரியன்ஸும் நிறைய தேவை. பொதுவாக நம்ம ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் நம்ம பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம வீட்லேயே நம்மளால் வாட்டர்மெலனை ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். வாட்டர்மெலனோட சீட்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் நம்ம ஒரு 1 வீக் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம டீப்பாக இந்த சீட்ஸை வந்து வச்சிடலாம். சாயிலால் அதை நம்ம கவர் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாயில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்ட் சாயிலாக இருக்கணும், நல்லா வெல் ட்ரைன்ட் சாயிலாக இருக்கணும், ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகிடும். வித்தின் 2-3 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஜெர்மினேட் ஆகிடும். நிறைய பேபி பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோ அந்த பிளான்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. வீக்கராக இருக்க பேபி பிளான்ட்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல ஒரு வெயில் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பிளான்ட் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பேக்கில் ஒரு பிளான்ட் மட்டும் க்ரோ ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வளர வளர வாட்டர்மெலனுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவை, அதோட ரூட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் தேவை. அதனால நம்ம ஒரு பிளான்ட் வந்து நம்ம எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கலாம். நல்லா நிறைய சாயில் இருக்கணும், நல்லா ஒரு உரம் கலந்த மண்ணாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வாட்டர்மெலன் பிளான்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். லீஃப்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாகவே புது லீவ்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வளரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அந்த க்ரோ ஆகிற ஸ்டேஜில் நம்ம நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம். இந்த நைட்ரஜன் வந்து லீஃபோட க்ரோத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கில் அதை கொடுங்க. நான் இதை எடுக்கலை, ஸ்டார்டிங்கில் எனக்கு அதை எடுக்க பிடிக்கல, ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். பட் ஆனால் வளர வளர கடைசியில் ஒரு பிளான்ட்டு தான் அதுலேருந்து நல்லா ஹெல்த்தியாக வந்தது. ஏன்னா அதுக்கு இடம் பற்றலை. இப்போ லீஃப்லாம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோடைய வைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் லென்த் வரைக்குமே வந்து வளரும். கொடி மாதிரி இது வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது நல்லா க்ரோ ஆகிடும். வாட்டர்மெலனில் வர டிசீசஸ் நம்ம பார்க்கலாம். வாட்டர்மெலன் பிளான்ட் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும் போது அதோடய லீஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்காது. லீஃப் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதோடய அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலராக மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கும். லீஃப் நம்ம எடுத்து பேக் சைடு நம்ம அந்த லீஃபை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி லீஃபில் இருக்கும். இப்போ நம்ம இந்த லீஃபை அப்படியே கட் பண்ணிடலாம். ஏன்னா அது மேற்கொண்டு வேறு ஒரு பாட்டுக்கும் பரவாமல் நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி ஏஃபிட்ஸ் இருக்கும், குட்டியாக எல்லோ கலரில் லீஃப்க்கு பின்னாடி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்காது. நீம் ஆயில் ஸ்ப்ரே நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 ml 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளான்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். லீஃபோட மேலே, அதுக்கப்புறம் கீழே, எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். மழை வந்தது அப்படின்னா திருப்பியும் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்தது நீம் லீஃப் சொல்யூஷன். நான் இதுதான் வந்து இந்த இதுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எனக்கு ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே லீஃப் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நீம் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக இருக்கணும். அது நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து ஒரு 1 டே நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம். நம்ம ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதோடய கசப்பு தன்மை வந்து அதிகமாக அந்த வாட்டரில் இறங்கும். மூடி ஒரு நிழலான இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. ஒரு 1 டே அப்படியே இருக்கட்டும். 1 டே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ரேயிங் பாட்டிலில் போடுங்க. இல்லைனா ஸ்ப்ரேயிங் பாட்டிலில் வந்து இதோட லீஃப் கொஞ்சம் ஏதாவது இருந்தது அப்படின்னா போய் அடைச்சிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இது நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே லீஃப் மேலே நம்ம சும்மா போட்டு விட்டுடலாம். வீக்லி ஒன்ஸ் கட்டாயமாக இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா லீஃபோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்காது, ஹெல்த்தியாக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் எந்த வீக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாட்டர்மிலனோட ஃப்ளவர்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் ஃப்ளவர்ஸ் தான் வரும். கிட்டத்தட்ட ஜெர்மினேஷன் ஆனதுலேருந்து ஒரு 28 days கழித்து தான் எனக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா ஒரு 20 days கழித்து தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னடா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக வரும், கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி வாட்டர்மிலன் வந்து ஃபீமேல் ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேல் ஃப்ளவரை விட நல்லா கொஞ்சம் பிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் வர ஒரு சில ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தான் நல்ல ஒரு வாட்டர்மிலன் நம்மளுக்கு கொடுக்கும். ஒருவேளை அந்த வாட்டர்மிலன் க்ரோ ஆகலை, அந்த ஃப்ரூட் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து மகரந்த சேர்க்கை அந்த ஃப்ளவர்ஸில் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டையாக இருக்கப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா தேவையில்லாமல் அதோட எனர்ஜி, பிளான்ட்டோட எனர்ஜி வேஸ்ட் ஆக வேண்டாம். அதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நிறையா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது புதுசு புதுசாக. மகரந்த சேர்க்கை, மகரந்த சேர்க்கைக்கு அப்புறமா தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்லேருந்து வாட்டர்மெலன் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த மகரந்த சேர்க்கைக்கு நிறைய இன்செக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஹனி பீ, அண்ட் பட்டர்ஃப்ளை, இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிளான்ட்டில் நிறைய மேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ஆண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இன்செக்ட் அந்த மேல் ஃப்ளவர்ஸில் போய் இருக்கும்போது அதோட பாடியில் வந்து அந்த மகரந்தம் வந்து ஒட்டிக்கிறோம். அதே இன்செக்ட் வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் கிட்டே போகும்போது அந்த மகரந்தத்தை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் அந்த மகரந்தம் ஒட்டியிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எதுவுமே அதோட வேலை பண்ணலை அப்படின்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் மூலமாக பண்ணலாம். ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. மேல் ஃப்ளவர்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா அதோட மகரந்தம் வந்து ப்ரஷ்ஷில் வந்து ஒட்டிக்கிறோம். எல்லோ கலராக உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஃபீமேல் ஃப்ளவரில் சென்டரில் லைட்டாக நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணணும். நல்லா அப்படி ரப் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ எத்தனை ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து க்ரோ ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ரோ ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம வாட்டர்மெலன் க்ரோ ஆகிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 2 daysலேயே நம்மளால் அந்த வாட்டர்மெலன் வந்து லைட்டாக க்ரோ ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அதோட ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக இருக்கும். கொஞ்சம் வாட்டர்மெலன் லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாட்டர்மெலன் க்ரோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். வாட்டர்மெலனோட க்ரோயிங் பார்க்கலாம். மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறமா ஒரு 2 days லைட்டாக வாட்டர்மெலன் பிக்காக ஆரம்பிக்கும். அதோட ஸ்டெம்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் பிக்காக இருக்கும். 4th day நல்லாவே கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு 3 fruits இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கும் பொழுது இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பெருசாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஷேப் ஒழுகா இல்லை, அப்புறம் சரியாக க்ரோ ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஷேப்பும் ஒழுங்காக இல்லை. ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் ரெடிஷா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த வாட்டர்மெலன். இது நல்லா கொஞ்சம் பெருசாயிட்டே இருக்கு. இது நல்லா பிக்கா வளரக்கூடிய ஒரு வாட்டர்மெலன். நம்ம அதை பார்க்கலாம். நம்ம டெரஸில் வைக்கும்பொழுது வாட்டர்மெலன் வந்து நம்ம தரையிலேயே அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் தரை ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது பழம் அதில் இருக்கும்போது பழத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். ஃப்ரூட்ஸ் வந்து சரியாக க்ரோ ஆகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாட்டில் நம்ம வந்து வச்சிடலாம். அது வந்து மண்ணில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கும். அதுக்காக அதோட சப்போர்ட்காகவும் நம்ம அந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வச்சிடலாம். ஏன்னா ஃப்ரூட் வந்து பெருசாக பெருசாக அந்த வாட்டர்மெலனோட ஒயினால் அந்த ஃப்ரூட்டோட வெயிட்டை வந்து இது பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காகவே நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சாயில் நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும். நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பெருசாகும். பெருசாகிற டைமில் பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிக்காக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரூட். இது நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ஷேப் ஒழுங்காக வளர்ந்துருக்கு. ஸோ இது நம்ம வந்து வச்சிடலாம். ஒரு மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறமா ஒரு 30லேருந்து ஒரு 40 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரூட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே அது வந்து டைம் எடுத்துக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ரூட்டை விட இதுவே நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சைட் ட்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கம்போஸ்ட் இருந்துச்சு, எந்த உரம் இருந்தாலும் நம்ம மேலே அடிக்கடி போட்டு வச்சிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. இது இப்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. இதோட ஷேப் தான் கொஞ்சம் சரியில்லை. பட் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன வாட்டர்மெலன் தான் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்குது. பட் அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் க்ரோத் இல்லாததுனால அங்கே மட்டும் அப்படி இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பெருசாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு வெயில் நம்மளுக்கு இந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 to 8 hours வெயில் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஜனவரி அண்ட் ஃபிப்ரவரி மாதம் நீங்கள் வந்து போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மரில் நீங்கள் வாட்டர்மெலன் என்ஜாய் பண்ணலாம். ஏப்ரல் மேல உங்களுக்கு ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த பிளான்ட்டில் மொத்தம் 3 வாட்டர்மெலன் க்ரோ ஆகிட்டுருக்கு. செடியும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வைன்ஸ்லாம் ரொம்ப லாங்காக வளர்ந்துருக்கு. நம்ம வாட்டர்மெலன் க்ரோ ஆகிற டைமில் கரெக்டாக அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இதோட ஷேப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நல்ல ஒரு கேர், நல்ல ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இது நல்லா பெருசாகிட்டே இருக்குது. இது நம்ம வந்து வேறு ஒரு இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மொத்தமாக 3 ஃப்ரூட்ஸ் இப்போ நம்மளுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதில் நம்ம வச்சாச்சு. வாட்டர்மெலன் பிளான்ட்டுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அது க்ரோ ஆகிற டைமில் நம்ம நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து வாட்டர்மெலன் நல்லா பிக்காக க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கவு டங்க். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் ரிச் ஃபெர்டிலைசர். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். இதை நம்ம டாப் ட்ரெஸ்ஸிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாட்டிங் சாயிலையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 நம்ம கொடுக்கணும். இதில் என்பிகே நிறைய இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரும் தயாரிக்கலாம். கொஞ்சம் கவு டங்கை வாட்டரில் ஒரு 3 days நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிக்கிறோம் லிக்விட் ஃபெர்டிலைசர். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா பீல் வாட்டர். பனானா பீலில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர். இந்த பீல்ஸை நம்ம 3 days தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லையா அந்த பீல்ஸை லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 days வச்சுட்டு அதையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கிராஸ் கிளிப்பிங் டீ. லீஃபோட க்ரோத்துக்கு இதை நம்ம கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் இதை நம்ம கொடுக்கலாம். மஸ்டர்ட் கேக் பார்க்கலாம். மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு 4 days வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து டைல்யூட் பண்ணி இதையுமே போடலாம். ரொம்ப வந்து நல்லது பிளான்ட்டுக்கு. 15 days ஒன்ஸ் நீங்கள் அதை போடுங்க. ஆனியன் பீல் வாட்டர். ஆனியன் பீல்ஸ் வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2 days போட்டுட்டு இந்த வாட்டரையுமே நம்ம பிளான்ட்டோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம். பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் அது. அதே மாதிரி பொமோகிரனேட் பீல்ஸையுமே நம்ம தண்ணியில் 2 days வச்சுட்டு அதையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லது. டீ வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம டாப் ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம போடலாம். அதுவும் ரொம்ப நல்லது. பிளான்ட்டோட க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ரைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் வாஷ் வாட்டர் வந்து நம்ம ஒரு 1 day நம்ம வச்சிடலாம். அந்த வாட்டரையுமே நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. பிளான்ட்டுக்கு க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களால் என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஆர்கானிக்காக கொடுக்க முடியுமோ நீங்கள் அப்பப்போ அதை பிளான்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹார்வெஸ்டிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது டக்குனு ஓகே அப்படின்னு தெரியாது. நம்ம ஒரு சில சயின்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாட்டர்மிலனோட ஹார்வெஸ்டிங் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். வாட்டர்மிலனை நம்ம கரெக்டான டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் எடுத்துட்டதுக்கப்புறம் அது வந்து பழுக்காது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்குது. கொடி சுருள் வந்து உங்களுக்கு லைட்டாக ட்ரை ஆகி இருந்துச்சு அப்படின்னா வாட்டர்மெலன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம வாட்டர்மெலனோட ஸ்டெம் வந்து ஒரு மெயினோட அட்டாச் ஆகிருக்கும். அங்கேருந்து வர கொடி சுருள் வந்து ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். அடுத்தது சவுண்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். பழுத்த பழம் நீங்கள் தட்டி பார்க்கும்போது ஒரு டல் சவுண்டு கேட்கும். இதே நீங்கள் காயை தட்டி பார்க்கும்போது ஒரு ஹை பிச் சவுண்டு கேட்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட அப்பியரன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கும். அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம பிளான்ட்டில் இருக்க இன்னொரு ஒரு வாட்டர்மெலன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா உள்ளே வந்து பழுத்திருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வாட்டர்மெலன் வந்து நம்ம சாயிலில் தொடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஷ் பேட்ச் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம வாட்டர்மெலன் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் பழம் வந்து பழுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லோயிஷ் பேட்ச் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வச்சு நம்ம கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். லேட்டாகவும் ஆக்க வேணாம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். டெரஸ் கார்டனில் ஈஸியாக நம்ம இதை க்ரோ பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது. நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மண் அதெல்லாம் வந்து போகணும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து வாட்டர்மெலன் க்ரோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 30 to 40 daysக்குள்ளேயே நம்மளுக்கு க்ரோ ஆகிடும் வாட்டர்மெலன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து நல்லா பழுத்திருக்கு. ஸோ இது நல்லா இதாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக நம்ம க்ரோ பேக்லேயே நம்ம க்ரோ பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி க்ரோ பண்ணுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பழம் வந்துருச்சு. இந்த பிளான்டேஷன் பண்ணும்போது 3 பழம் எனக்கு கிடச்சிது. நீங்களும் அதே மாதிரி க்ரோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். வாஷ் பண்ணிட்டு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.